பதினோராவது திருப்பாவை கற்றுக்கரவை. ராகம் ஹுசைனி, தாளம் மிஸ்ரஜா. கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்து, கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்து, செற்ற திரளிய சென்று செரு செய்யும், செற்ற திரளிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. புற்று அரவுகள் குள் புனமையிலே போதர, புற்று அரவுகள் குள் புனமையிலே போதர. சுற்றத்து தோழிமா எல்லாரும் வந்து நின், சுற்றத்து தோழிமா எல்லாரும் வந்து நின், முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட, முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ, எற்றுக்கு ஊரங்கும் பொருளேலோ ரெம் பாவ, எற்றுக்கு ஊரங்கும் பொருளேலோ ரெம் பாவ. இன்று மார்கழி மாதம் பதினோராம் நாள். கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்து என்ற பாடல் இன்றைய பாசுரமாக அமைகின்றது. 10 நாட்களாக ஒவ்வொரு தோழியரையும் அழைத்து கொண்டு இறைவனை காண கோயிலுக்கு செல்வதற்காக ஒவ்வொரு தோழியையும் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தோழி மட்டும் வெகு நேரமாகியும் எழுந்திருக்கவில்லை. நாம இருந்தால் அவளை விட்டு விட்டு சென்றிருப்போம். ஆனால் இறையடியார்கள் அவ்வாறு செய்வது உச்சிதமல்ல என்பதால் தோழியை எழுப்புகின்றனர் பிற தோழிமார்கள். அவ்வாறு எழுப்பும்போது கண்ணனின் சிறப்புகளையெல்லாம் எடுத்துரைக்கின்றாள் ஒரு தோழி. கன்றுகளோடு மேய்ந்து கொண்டிருக்கும் பசுக்களிடமிருந்து பாலை கறப்பவனும், தன்னை எதிர்த்தவர்களை பகைவர்களை கொன்று வீட்டியவனும், குற்றமற்றவனுமான கோபாலனை கூடி இன்புறத் துடிக்கும் பெண்ணே நீ விரைந்து எழுந்து வருவாயாக என்று அழைக்கின்றார்கள். மேலும் அப்பெண்ணை புகழும்போது புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குளை உடைய மயில் போன்றவளே, நம் சுற்றுப்புறத்தில் உள்ள அனைத்து தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடி நிற்கின்றார்கள். அவர்கள் கார்மேக வண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் கேட்டும்
நீ சற்றும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே. இந்த உறக்கத்தில் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? விரைந்து எழுந்து வா என அழைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார்.